ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வலையோசைகள் சேனல். நம்ம இன்றைக்கி வரப்போகிற ராமநவமி பற்றி பார்க்கலாம். இப்போ ராமநவமி இந்த வருஷம் ஏப்ரல் 10 சண்டே அதுவுமா வருது. இந்த மாதிரி குட்டி கதைகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் பல சுவையான தகவல்களை பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ராமநவமின்னொன்னே நம்ம வந்து ராமரை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். ராமர் வந்து மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரம். அவர் வந்து மகாவிஷ்ணுவுக்கு ஆக்சுவலாக 10வது அவதாரம், அதில் வந்து இவர் 7வது அவதாரம். ஏன் அவதாரம் எடுக்கிறாரு மகாவிஷ்ணு அப்படின்னா, மகாவிஷ்ணு வந்து காக்கும் கடவுள். அவர் வந்து ஏதாவது ஒரு அதர்மம் ஜாஸ்தியானவோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதை காக்கிறதுக்காக வந்து ஒரு அவதாரம் எடுப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ராமர் அவதாரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. ராமர் அவதாரம் ஏன் எடுத்தாருன்னா, ஆக்சுவலாக ராவணன் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இதாக அசுரனாக ரொம்ப ஒரு ராட்சசன் அந்த குலத்தில் பிறந்து அவர் வந்து பயங்கர கடுந்தவம் இருந்து நிறைய வரம் பெற்றுறாரு. அவர் வந்து அவரோட தவ வலிமையால் வரம் பெற்று என்ன பண்ணிடுறாரு, எல்லாரையும் வந்து ரொம்ப துன்புறுத்துறாரு. தேவர்கள் இருக்க எல்லா மக்களையும் வந்து ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து அடிமைப்படுத்தி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவரை வந்து அவரை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்போ அவரை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, தயவு செய்து எங்களை வந்து கொஞ்சம் காப்பாற்றுங்க, அவரோட இது தாங்க முடியல, ராவணன் பண்ணுற இது செய்கைகள் வந்து தாங்க முடியல, எப்படியாவது வந்து நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து சரி, நான் வந்து உங்களெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தேவர்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு, சரி நான் அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம வந்து ராவணனை வதம் செய்கிறதுக்கும் எல்லா நல்லோர்களையும் மனிதன்களையும் காப்பாற்றுறதுக்கு நான் வந்து இப்போது ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் வந்து அந்த 7வது அவதாரமான ராமர் அவதாரத்தை எடுக்கிறதுன்றதை முடிவு பண்ணுறார். அந்த நேரம் பார்த்து இது ஆக்சுவலாக த்ரேதா யுகத்தில் நடந்தது. அப்போ சூரிய வம்சத்தில் வந்து தசரத மன்னன் இருந்தார். அவருக்கு 3 மனைவிமார்கள் இருந்தாங்க, கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை. 3 மனைவிமார்கள் இருந்தாங்க. அவங்க 3 பேருக்குமே வந்து குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு. தசரத மன்னன் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணார், எல்லா ரிஷிகள்கிட்டலாம் கேட்டு ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வரம் வேண்டி அவர் வந்து ஒரு பெரிய யாகத்தை நடத்துகிறார். அப்போது வந்து விஷ்ணு வந்து அந்த யாக பூஜையில் ஒரு உருவமாக தோன்றி, அந்த யாக நடந்துட்டுருக்கும்போது அதில் ஒரு உருவமாக தோன்றி அவர் தசரமன்னன்கிட்ட ஒரு கிண்ணத்தில் பாயசத்தை தரார். இந்த பாயசத்தை நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு கொடுங்க, இதை அவங்க உட்கொண்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றாரு. தசரமன்னன் ரொம்ப சந்தோஷமாகி என்ன பண்ணுறாரு, அந்த பாயசத்தை வாங்கி அவரோட 3 மனைவிக்கும் கொடுக்குறாரு. கொடுத்தா கரெக்டாக அதிலிருந்து அந்த யாகம் முடிஞ்சு 12வது மாதம் கரெக்டாக சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தில் நவமி திதியில், அதாவது நம்ம வந்து ராம நவமின்றோம் அந்த நவமி திதியில் பார்த்திங்கன்னா, ராமர் வந்து தசரத மன்னனுக்கும் கௌசல்யா ராணிக்கும் மகனாக வந்து பிறக்கிறாரு. இதுதான் ராமர் பிறந்த கதை. இந்த ராமர் பிறந்த கதை தான், ராமர் வந்து பிறந்த நாளை தான் நம்ம வந்து ராமநவமின்னு கொண்டாடுறோம். இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம வந்து ராமரை வழிபட்டால் நம்மளுக்கு எல்லா சுபிக்ஷங்களும் செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ராமருக்கு நைவேத்தியம் செஞ்சும் வழிபடலாம். அப்புறம் ராமரை வந்து பஜன் கீர்த்தன்ஸ் மாதிரி பாடி வழிபடலாம். இல்லை ராமாயணம் புக் எடுத்து படிக்கலாம். இல்லை யாராவது படிக்கிறத கேட்டாலும் ரொம்ப நல்லது. அந்த உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறது, ராமநவமி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ராமநவமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான கொண்டாட்டங்கள் உண்டு. ரத யாத்திரைகள் மாதிரி, அப்புறம் வந்து கல்யாண உற்சவம் மாதிரி, ராமரை வந்து குழந்தையாக தொட்டில் இட்டு வழிபடுறது, இப்படி பல விதத்தில் வழிபடலாம். இல்லை நம்மளுக்கு எதுவுமே முடியலன்னா நம்ம வீட்டில் இருந்தபடி ராம ராமான்னு சொல்லி உச்சரித்தோம் கண்டினியூஸாக வந்து அதை பாராயணம் பண்ணியும் பண்ணோம்னாலும் அதுவும் ரொம்ப விசேஷமானது. இந்த ராமநவமி அதுவுமா நீங்கள் அந்த நைவேத்தியங்களான பானகம்,
நீர்மோர் வெள்ளரியும் பாசிப்பருப்பும் கலந்து அது எது எதா என்ன முடியுதோ நம்மளால் முடிந்த நைவேத்தியத்தை செஞ்சு ராமரை வழிபட்டு ராமரோட ஆசையும் அருளையும் பெறணும்னு நினச்சி எல்லாருக்கும் ராமநவமி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.